இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உடல்பேட்டை டு மூணார் போகிறோம் இல்லைங்களா, மூணாருக்கு உடல்பேட்டைக்கு இடப்பட்ட தூரத்தில் மறையூருங்கிற ஊர் இருக்குங்க. அது நியர்பை தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. அந்த ஏரோ மார்க் தெரியுதுங்களா, தூவானம் ஃபால்ஸ்க்கு மேலே தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வரைக்குமே நல்ல அகலமான தார் ரோடு வசதி இருக்குங்க. இங்கே பிளாட்டுகள் அமைச்சிருக்கிற மை ரியல் ஸ்டீம் தாங்க. பழனி டு கொடைக்கானல் போகிற வழியில், அதாவது பழனிக்கும் கொடைக்கானலுக்கு சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோம்பைக்காடுங்க. அது நியர்பை பிளாட்டுகள் போட்டு நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோம்பைக்காடு மட்டும் இல்லைங்க, வில்பட்டி நாயுடுபுரம் கொடைக்கானல் ஃபுல்லாகவே நல்லா சக்ஸஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாங்க இங்கேயும் உடன்பட்டு மூணார் போகிற வழியில் சென்டர் பாயிண்ட் தேர்ந்தெடுத்து மறையூர் நியர்பை தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி போட்டு நல்லா பிளாட்டுகள் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மறையூர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி போகிற வரைக்குமே எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம் போகிற வழியில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம இந்த பிளாட்டுகள் அமைச்சிருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோங்க. நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஃபால்ஸ் ஒட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 35 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஃப்ளாட்டுகள் அமைச்சிருக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி பார்த்திங்கன்னா இந்த ரிவர் வழியே தாங்க போகுது. அந்த ஃபால்ஸோட சவுண்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே கேட்டுகிட்டே இருக்குங்க, அவ்வளோ இனிமையாக இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் உணரலாம். இந்த ரிவர் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றி கவர் ஆகிருக்குங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஃபால்ஸ் ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. அந்த ஃபால்ஸோட சவுண்டு இங்கே கேட்டுகிட்டே இருக்குங்க உங்களுக்கு. இங்கே ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு ரெசார்ட் ஒன்று கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. இவங்க அந்த ஹெல்ப்பும் பண்ணித்தராங்க. அதாவது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணித்தரனாலும் மெயின்டைன் பண்ணித்தராங்க. அப்படி இல்லைனாலும் எனக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்க கட்டி கொடுத்துட்றாங்க. வெளி மாவட்டம் வெளி மாநில இருக்கவங்கள தாராளமாக இந்த ஏரியாவில் வாங்கலாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மலையாளம் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க, இங்கே எல்லாத்துக்குமே வந்து தமிழ் தெரியுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே ஃபுல்லாக உங்களுக்கு ரோடு பேஸ் தாங்க. அது போக இங்கே ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வரப்போகுதுங்க, அதாவது ஃபுல்லாக டெவலப் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரைஸில் இங்கே கொஞ்சம் லிட்டர் ஹையாகுங்க. அதனால் இப்போயே புக் பண்ணுறவங்கள புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை 299 ரூபா சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இயற்கையாகவே ரெண்டு குளங்கள் அமைஞ்சிருக்குங்க. ஊற்றுலேருந்து எப்போயுமே தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க, நேரில் நீங்கள் வந்தாலுமே பார்க்கலாங்க. அது போக இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க. 360 டிகிரியில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே மலைகளாக தாங்க தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஆறு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க உங்களுக்கு. நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. இதனை சமணப்படுக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பஞ்சபாண்டவர்கள்லாம் மறைஞ்சு வாழ்ந்திருந்த இடம்னு சொல்லுவாங்க இதை. இன்னுமே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழியில். நல்ல ஒரு அருமையான டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு அசட் இருக்குன்னு நினைக்கிறவங்க, அதுவும் கேரளாவில் இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கெஸ்ட் ஹவுஸும் நிறைய ரெசார்ட்டும் இருக்குங்க, நிறைய வீடுகளும் இருக்குங்க. நல்ல இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணலாங்க. இதனாலும் பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே உங்களுக்கு 360 டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலைகளாக தாங்க தெரியும். அது போக இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸு நிறைய ரிவரும் இருக்குங்க. ஒரு சைடு ரோடுங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரிவர். நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கணும்னு நினைப்பாங்க, அதாவது இந்த சைடு வந்து ரோடு பேஸாகவும் இருக்கணுங்க, இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் பேஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிகள் அமைஞ்சிருக்க ஃப்ளாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர் பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி இங்கே ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வரப்போகுதுங்க, அதாவது ஃபுல்லாக டெவலப் பண்ண போகிறாங்க. அப்படி டெவலப் பண்ணும் பட்சத்தில் இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் லிட்டரலாக ஹையாகுங்க. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போயே புக்கிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை 299 ரூபா சொல்கிறாங்க. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.